ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது, காம்படிஷன் இல்லாமல் ரிஸ்க் ஃப்ரீயாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும். தினமும் உங்களால் 2000 ரூபா வரைக்கும் இன்கம் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து. ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்டில் போயிடலாம். இந்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம இந்த MDF போர்டில், அப்புறம் வுட்டு, மார்பிள், கிளாஸு, இந்த மாதிரி நிறைய வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நிறைய டிசைன்ஸாக வச்சுருப்பாங்க. அது வந்து சாமியோட வடிவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸாக இருக்கலாம். காமனாக பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, வீடுங்க கட்டும் போது நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்டேர்ஸ் வர மாதிரி, படிக்கட்டு வர மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த படிக்கட்டுங்களில் இன்பிட்வீனில் வர டிசைன்ஸு, இந்த மாதிரி பண்ணக்கூடிய என்கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு என்கிரேவிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்லுமே பண்ண முடியும். அது இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூமெண்ட் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரியான போர்ட்ஸ். இது வந்து ரெடிமேட் போர்ட்ஸாக அவைலபிளாக இருக்குது, ஆனால் கஸ்டமைஸ்டாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் அதோடைய விலைகள் வந்து எவ்வளோ இருந்தாலும் அது கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. நிறைய வடிவங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, யாராச்சும் வந்து அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களோட பிக்சர்ஸு, இல்லை கப்புள்ஸாக இருக்காங்கன்னா அவங்களோட பிக்சர்ஸு, இந்த மாதிரி என்கிரேவ் பண்ணி அது ஒரு கிஃப்டாவோ இல்லை வீட்டுங்களில் பெரிய வந்து ஒரு போஸ்டர் மாதிரி என்கிரேவ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. இது ஈகோ ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸாக உங்களுக்கு ரீயூசபிளான பண்ணக்கூடிய போர்ட்ஸ், அந்த மாதிரி ரீஃபர்பிஷ்டு போர்ட்ஸ்லேயும் வந்து பண்ணுறாங்க. க்ரியேட்டிவாகவே வந்து இந்த என்கிரேவிங் பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்கிரேவ் அப்படின்னு பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக வீட்டுக்குள்ளே இருக்க டிசைன்ஸில் வுட்டு, மார்பிள், கிளாஸ் இவ்வளோ தான் பண்ண முடியானா? இல்லைங்க. அதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா, கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு, காயின்ஸு, சில்வர், ஸ்டீலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர், மொபைல் கவர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா என்கிரேவ் பண்ணுறாங்க. ரொம்ப டாப்பாக உங்களுக்கு ரீசெண்டாக பண்ணுறது பார்த்திங்கன்னா மொபைல் கவர்ஸ். ஏன்னா மொபைல் கவர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 5 ரூபீஸ்லேருந்து 50 ரூபீஸ் வரைக்கும் நல்ல குவாலிட்டியான மொபைல் கவர்ஸே வந்து அவைலபிளாக இருக்கும். நான் சொல்கிறது பிளெயின் கவர்ஸ், அந்த மாதிரியான பிளெயின் கவர்ஸ் வாங்கி அதில் என்கிரேவ் பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 200 ரூபீஸ்லேருந்து 1000 ரூபீஸ் வரைக்கும் அந்த மாதிரி நல்ல இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக பண்ணுற கவர்ஸ், மொபைல் கவர்ஸ் வந்து வெளியே வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இதே வந்து ஃபைபர்ஸு, கிளாஸு, போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறது எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, காரோட கண்ணாடிங்களில் வந்து என்கிரேவ் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுறது, பைக்ஸில் வந்து என்கிரேவ் பண்ணுறது மெட்டல்ஸில், அதே போல் உங்களுக்கு மார்பிள்ஸ், டைல்ஸு, ஏது ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸ் இருக்குது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ப்ரொமோஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிரேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கிரேவிங் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் கிஃப்ட்ஸ்க்காக நிறைய பேர் உங்களுக்கு பேர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க இல்லைங்க, தட்டுங்களில் பேர் எழுதி கொடுக்கறது, கிஃப்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸில் வந்து கிண்ணத்துங்களில் பேர் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் என்கிரேவிங்கும் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கிது, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நான். அட்வான்டேஜ், இந்த ஒரு மிஷினுடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, 50,000 டிசைன்ஸ்க்கு மேலே இன்பில்ட் டிசைன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டிசைன்ஸ்க்காக எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இதில் இன்பில்ட் சாஃப்ட்வேர்ஸ்லேயே காமனான டிசைன்ஸ் அப்படின்னு 50,000 டிசைன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் பேஜோ, ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக இந்த சாஃப்ட்வேரில் இருக்க டிசைன்ஸ்லேயே எது நல்ல வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக சேல்ஸ் ஆகக்கூடிய டிசைன்ஸோ, எது ரொம்ப கிரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக இருக்கோ அந்த மாதிரியான டிசைன்ஸை வச்சு ஒரு கஸ்டமைஸ்டு பேஜ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒரு டாப் ஒரு 50 டிசைன்ஸ் இதிலிருந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி செலக்ட் பண்ணுற நீங்கள் டிசைன்ஸை பார்த்து கண்டிப்பாக வந்து மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. 50,000 டிசைன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காட்டுற இந்த 50,000 டிசைன்ஸில் அவங்களுக்கு
மேக்ஸிமம் வந்து அங்கேயே ஓகே ஆகிடும். அப்படி அவங்க டிசைன்ஸ் விரும்பலை அப்படின்னா கஸ்டமைஸ்டாக அவங்க கையோடு கொண்டு வருவாங்க, இந்த இமேஜை எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும், இல்லை இதில் வந்து இந்த இடம் மட்டும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைன்ஸே அவங்க கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருந்தாலே போதும், இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டூட்டோரியல்ஸ் இதில் இருக்குது. ஒரு சின்ன ஷாப் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு, ஹோம் பேஸ்டாகவே இந்த பிஸ்னஸ் வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். மெயினாக வந்து இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு 1 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் 1 லேக்லேருந்து 5 லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். உங்களுக்கு மிஷின்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக உங்களுக்கு, அதே போல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ்டாக கொடுக்குது, ஆட்டோமேட்டிக்காக மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் என்க்ரேவ் பண்ண, இன்பில்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இயங்குது அப்படின்னா அதோடய விலைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விலைகள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே போல் நீங்கள் கற்றுக்கணும், இப்போ இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்னஸ் பற்றி நாலேஜே இல்லை அப்படின்னும் போது கம்மியான விலையில் ஃபஸ்ட்டு மிஷின்ஸ் வந்து வாங்க போங்க. அந்த கம்மியான விலையில் வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் இந்த மிஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, எப்படி நம்மளோட பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லை ட்ரைனிங் ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா மிஷின் வாங்குற இடத்துலேயே ஒரு 2-3 நாள் ட்ரைனிங்க்கு போங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா பிஸ்னஸ் இல்லையா அப்படின்றது அந்த இடத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். இது வந்து லேசர் மிஷின்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ, சாஃப்ட்வேர் இதில் கம்ப்யூட்டர் வந்து எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கும், அந்த டிசைன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா இனோவேட்டிவான டிசைன்ஸ் நீங்களே கூட க்ரியேட் பண்ணிக்க முடியுங்க. மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்லரிக் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஆட்டோமேட்டிக் அக்லரிக் கட்டிங். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 10 mm வரைக்கும் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து கட் பண்ணும். இது வந்து கிளாஸு மார்பிள் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது இது நீங்கள் பண்ணும் போது. ஸோ மிஷின் வாங்குற இடத்துலேயே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இனிஷியலாக ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த பிஸ்னஸில் அப்படின்னும் போது, ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் ஒரு மொபைல் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 5 rupees. இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கவர் யூஸ்வலாகவே ட்ரெண்டிங்காக நமக்கு எப்போயுமே இருக்கும். உடன் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ உடன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கோட்டட் மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா வாட்டர் ப்ரூஃப்காக, வாட்டர் ரெசிஸ்டன்ட்காக, அந்த உட்டில் வந்து தண்ணி ஊறக்கூடாதுன்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஆனால் அது உடன் கவர்ஸ் தான். அந்த உடன் கவர்ஸில் ஃபேமிலி பிக்சர்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரியான வடிவங்களை வந்து இந்த என்கிரேவிங் மிஷின்ஸில் அவங்க வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே வந்து அந்த பிக்சர்ஸ் வச்சு அவங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து அந்த சாஃப்ட்வேர் மூலயமா இந்த இன்க்ரா வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணுற கவர்ஸ் பார்த்திங்கன்னா 500 rupees to 1000 rupees வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான இமேஜஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங் வந்து கோட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக காமனான டிசைன்ஸ் இந்த மாதிரியான மொபைல் பேக் கவர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா 100 rupees to 150 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மார்ஜின் மட்டுமே எடுக்க முடியுங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இது. டெய்லி 2000 rupees ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கம்பெனி லோகோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சைனேஜு, கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காஃபி டீ சுகர் அப்படின்னு மேலே பிரிண்டபிளாக க்ரேவ் பண்ணி வரும், என்க்ரேவ் பண்ணி வரும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பார் கோட்ஸ் இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்க்ரேவ் பண்ணி கொடுக்கறது, அப்புறம் ஃபோட்டோ என்க்ரேவிங் பண்ணலாம், பர்சனலைஸ்டு கிஃப்ட்ஸு, பிஸ்னஸ் கார்ட்ஸில் என்க்ரேவ் பண்ணுறது, ஒயின் கிளாஸஸ், வாட்டர் கிளாஸஸ், ஜூஸ் கிளாஸஸ் அதில் நீங்கள் பண்ணலாம், கீ செயின்ஸு, கஸ்டமைஸ்டு ஜுவல்லரிஸு, அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் பண்ணலாம், கோஸ்டர்ஸ் உங்களுக்கு பண்ணலாம், ஆர்ட் ஒர்க், மெடிக்கல் டிவைசஸில் நேம்ஸ் எழுதுவாங்க, அதாவது இந்த மெடிக்கல் டிவைஸு 1 mm நீடில் அந்த மாதிரி எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துங்களில் நீங்கள் பண்ணலாம். எந்த இடத்துல ஒரு வெக்கேஷன் செலிப்ரேஷன்ஸ்க்கு பல்காக கிஃப்ட்ஸ் கொடுக்கணுமோ அங்கே நேம்ஸ் எல்லாம் என்க்ரேவ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெட்டல் கப்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் திங்ஸில் நீங்கள் என்க்ரேவ் பண்ண முடியுங்க. ஸோ யங்ஸ்டர் இருக்கீங்கன்னா இந்த பிசினஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான டீடைல்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.